Hi friends, welcome to Preejasamayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஹைதராபாத் பிரியாணி. அது எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு அடி கட்டியான பாத்திரம் நான் அடுப்புல வச்சிருக்கேன். இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நான் வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஹைதராபாத் பிரியாணிக்கு வெங்காயத்தை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம். அதனால் நான் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஃப்ரை பண்ண போகிறேன். இது 1/2 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். இதை இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை ஆகி வர்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். நம்ம அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லாட்டி டீஞ்சு போயிடும். அதனால் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். சூதப்பள்ளி அடுப்பை நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃப்ரை பண்ண வெங்காயம் இதில் வச்சுருக்கேன். இதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சிக்கன் நான் இன்றைக்கி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக வெட்டி வாங்கியிருக்கேன். ஹைதராபாத் பிரியாணிக்கு கடையில் சொல்லி நீங்கள் இந்த மாதிரி பெரிய பீஸாக வெட்டி வாங்கிக்கிங்க. இப்போ இதில் நான் மசாலா சேர்க்க போகிறேன். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் நான் கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிர் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1 லெமன் எடுத்துகிட்டு அதோட பாதி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்கணும். இந்த சட்டிலே நம்ம இதை வேக வச்சிடலாம். ஹைதராபாத் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம நான் சொல்கிற செழிமுறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சு நம்ம சிக்கன் பெரட்டி வச்சுட்டு இதுக்கு மேலே வச்சுட்டேன். நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது பிரியாணிக்கு தேவையான நம்ம அரிசியை வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் நம்ம அன்னாச்சிப்பூ, பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சியில் எடுத்திருக்கேன். அதே நம்ம இதில் கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம புதினா கொத்தமல்லியும் சேர்க்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதி வரணும். நல்லா கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் நான் சேர்க்க போகிறேன். ஹைதராபாத் பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நான் அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி எனக்கு கிடச்சது கொஞ்சம் ரொம்ப பழைய அரிசி தான், அதனால் வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். புது அரிசி நல்லா டக்குன்னு வந்துடும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் போட்டு நல்லா மூடி வச்சாச்சு. அது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு. நம்மளோட சிக்கனும் வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இடையில இதை எடுத்து பார்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றனால கொஞ்சம் அடி பிடிச்சிடும். அதனால் இடையில பார்த்து நல்லா கிண்டி விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் பாதி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அரிசி வெந்துருச்சு. இது 1/4 பதம்தான் வேகணும். ஃபுல்லாக வேக விட்டுறாதீங்க. இதுலேருந்து நம்ம வடிகட்டி எடுத்து நம்ம சிக்கனில் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு போட்டுக்கோங்க. அரிசியை போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் பாதி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இதுக்கு மேலே நம்ம வச்சிடலாம். கிரேவி எல்லாம் நம்ம நல்லா மேலே ஊற்றி விட்டுடலாம். இப்போ அதுக்கு மேலே புதினா கொத்தமல்லி, 1 ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீதி இருக்கிற சாப்பாடை இதுக்கு மேலே நம்ம போட்டுடலாம். அதே நல்லா 1 லேயராக நல்லா போட்டுக்கலாம். இப்போ நம்ம சாப்பாடு எல்லாத்தையும் போட்டாச்சு. இதை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதுக்கு மேலே மீதி இருக்கிற ஃப்ரைடு வெங்காயமும், புதினா கொத்தமல்லி, 1 ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி இதில் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். இதை நம்ம தம் போட்டுடலாம். நான் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு மூடிட்டு இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்க போகிறேன். இதை வச்சு ஒரு 5 நிமிஷம் இப்படியே வச்சுட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணி விட்டுடலாம். சிம்மில் தான் வச்சிடணும். வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. ஆஃப் பண்ணி விட்டு ஒரு 15 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. தம் எடுத்து பார்த்துட்டேன். நல்ல ஸ்மெல்லோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இந்த பிரியாணி. நீங்களும் மறக்காமல் இதை வீட்டிலே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ இதை நம்ம ரொம்பவும் கிண்டி விடக்கூடாது. இந்த மாதிரி ஒன்றரெண்டாக பெட்டும் படாமல் இருந்தேன் கிண்டி விடணும். ரொம்ப கிண்டினா நம்மளுக்கு ஃபுல்லாக உடஞ்சி போயிடும் அரிசி. அதனால் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு, சாப்பாடு இதுலேயும் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹைதராபாத் பிரியாணி இங்கே ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைமும் ரொம்ப எடுக்காது. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.